புரட்சி தலைவர் நல்ல காரியங்களுக்கு நன்கொடை வழங்குவதிலும் சரி, நாட்டுக்கும் மொழிக்கும் உழைத்தவர்களின் குடும்பங்களுக்கு உதவுவதிலும் சரி முதல் ஆளாக நிற்பார். அப்படி உதவுவதில் அரசு நடைமுறைகளால் தாமதமோ விதிமுறை மீறலோ இல்லாமல் பார்த்து கொள்வார். வெள்ளையருக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்த லோகமானியா பால கங்காதர திலகருக்கு பூனேயில் வெண்கல சிலை வைக்க மகாராஷ்டிர அரசு முடிவு செய்தது. தேசிய தலைவரான திலகரின் சிலை நிறுவ மற்ற மாநிலங்களின் பங்களிப்பும் இருக்க விரும்பி எல்லா மாநிலங்களிடமும் மகாராஷ்டிர அரசு நிதி கோரியது. திலகரின் பேரன் அந்த மாநிலத்தின் சட்டமேலவை தலைவராக இருந்தார். சிலை அமைக்க நிதி கோருவதற்காக அவர் தமிழகம் வந்தார். திலகருக்கு சிலை அமைக்கப்பட இருப்பதையும் தமது வருகைக்கான நோக்கத்தையும் புரட்சி தலைவரிடம் திலகரின் பேரன் தெரிவித்தார். உடனே புரட்சி தலைவர் தனது செயலாளரை அழைத்து அவரது காதில் ஏதோ சொன்னார். செயலாளர் வெளியே சென்று முதல்வரின் அறையிலிருந்து காசோலை புத்தகத்தை கொண்டு வந்தார். காசோலையில் ₹50,000 தொகை எழுதி கையெழுத்திட்டு திலகர் சிலை அமைக்க இது என் நன்கொடை என்று கூறி திலகரின் பேரனிடம் கொடுத்தார் புரட்சி தலைவர். இவ்வளவு பெரிய தொகையை அதுவும் முதல்வர் தனிப்பட்ட முறையில் தருவார் என்று எதிர்பார்க்காத திலகரின் பேரன் அவருக்கு மகிழ்ச்சியுடன் நன்றி கூறினார். காசோலையை பெற்றுக்கொண்ட அவருக்கு மனதில் ஒரு சந்தேகம். அரசிடமிருந்து தானே பணத்தை எதிர்பார்த்தேன், நீங்கள் சொந்த பணத்திலிருந்து கொடுத்து விட்டீர்களே என்று புரட்சி தலைவரிடம் கேட்டார். அரசு மூலம் கொடுக்காமல் நீங்களே கொடுத்தது ஏன் என்ற அவரது சந்தேகம் அந்த கேள்வியில் தொடங்கி நின்றது. அது நம் புரட்சி தலைவருக்கு புரியாமல் போய்விடுமா? அரசாங்க நிதியிலிருந்து கொடுப்பதென்றால் நான் எழுதும் கடிதம் முறைப்படி ஒவ்வொரு துறையாக சென்று ஒப்புதல் பெற்று பணம் கிடைக்க மாதக்கணக்கில் ஆகும். அதை தவிர்க்கவே என் சொந்த பணத்தை கொடுத்தேன். மேலும் திலகரின் சிலை அமைய நானே நன்கொடை வழங்குவதில் எனக்கு மகிழ்ச்சி என்று புன்முறுவலுடன் புரட்சி தலைவர் சொல்ல, நடைமுறைக்கேற்ப முடிவெடுக்கும் அவரது திறனையும் தேசப்பற்றியும் கண்டு சிலிர்த்து போகிறார் திலகரின் பேரன்.